கவனிங்கடா பண்ண, நாற்கரம் ABCD இல் AB equal to BC, AB equal to BC மற்றும் AD equal to DC, AD equal to DC. இந்த ரெண்டு ரெண்டு கோடு போட்டுருக்கிறது, இது ரெண்டும் சமம். அடுத்தது இந்த ஒத்த ஒத்த கோடு போட்டுருக்கிறது, இது சமம். எனில் கோணம் BCD இன் அளவு, கோணம் BCD இன் அளவு கேட்கிறாங்க. சரியாடா கண்ணு, கவனி, இது நாற்கரம். நாற்கரத்திலேயே இதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் இந்த வடிவத்துக்கு? பேரு பட்டம். ரைட்டா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? நாற்கரத்தின் பண்புகள் பக்க எண் 122. அதுல பக்க எப்படி கொடுத்துருக்குது? ஒரு கோடி இல்ல, பக்கத்தை பத்தி என்ன கொடுத்துருக்குது? வெரி குட், கைத்தட்டு. இரு சோடி அடுப்புள்ள பக்கங்கள் சமம். நாற்கரம் தான் அதுல கொடுத்திருந்தாங்க, பட்டம்னு கொடுக்கல. எப்படி நான் பட்டம்னு இப்ப சொன்னேன்? அந்த பண்புகளை வச்சு. என்ன பண்புகள்? மறுபடியும் ஒரு தடவை சொல்லு. இரு சோடி அடுத்துள்ள கோணங்கள் சமம். இல்ல கண்ணு, பக்கங்கள் சமம். பரவாயில்ல, அவசரப்படக்கூடாது. புரியுதா? இரு சோடி அடுத்துள்ள பக்கங்கள் சமம். இது ஒரு சோடியா? எது? ஏபியும் பிசியும் சமம் கொடுத்துருக்குதா? அடுத்தது இன்னொரு ஜோடி என்ன? ஏடியும் பிடியும். புரியுதா? அப்ப இது என்னது? பட்டம். இந்த உருவம் என்னது? பட்டம். கோணத்தை பத்தி அந்த பாப்பா சொன்னா. வெரி குட். ஆனா நல்லதுதான், பக்கத்தை கேட்டதுனால நான் ஒண்ணு இது பண்ணிட்டேன். இப்ப சொல்றாங்க, வெரி குட், ஒரு சோடி எதிர் கோணங்கள் சமம். நான் சொல்றதை உள்வாங்கினாலே மனசுல பதிஞ்சிடும் கண்ணு. புரியுதா? ஒரு சோடி எதிர்கோணங்கள் சமம். அப்ப இந்த எதிர்கோணத்தை நம்ம எடுக்க முடியாது. இப்ப இந்த ரெண்டு எதிர்கோணமும் இது எப்படி இருக்குன்னு சொல்லலாம்? சமம். எது? கோணம் ஏவும் கோணம் சியும் எப்படி இருக்குது? சமம். அப்ப நான் இதுக்கு எக்ஸ் கொடுத்தேனா இதுக்கு என்ன கொடுத்துக்கலாம்? எக்ஸ். அடுத்தது நாற்கரத்தில் நான்கு கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? வெரி குட். கோணம் ஏ கூட்டல் கோணம் பி கூட்டல் கோணம் சி கூட்டல் கோணம் டி கூட்டி எத்தனை டிகிரி? 360 டிகிரி. இப்ப கணக்கு கணக்குன்னு போட்டுடலாமா? போடலாமா? போடக்கூடாதா? இப்ப என்னது? கோணம் ஏன் தெரியாது தெரியுமா? எழுதிக்கோ, பண்பு என்னன்னு எழுதிக்கோ. நாற்கரத்தின் நான்கு கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. எழுதிட்டு கோணம் ஏ என்னது? எக்ஸ். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அடுத்தது கோணம் பி என்னது? 180 டிகிரி. கோணம் சி என்னது? எக்ஸ் டிகிரி. அடுத்தது கோணம் டி எவ்வளவு? 48 டிகிரி. இதெல்லாம் கூட்டின எவ்வளவு வரும்? 360 டிகிரி. ஏன் நாற்கரத்தின் நான்கு கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி? இப்ப கவனி, எக்ஸ் டிகிரி எக்ஸ் டிகிரி கூட்டின எவ்வளவு? 2x. அடுத்து என்னது? 108 கூட்டல் 42 எவ்வளவு? 150 டிகிரி. புரியுதா? 108 + 42 கூட்டின எவ்வளவு? 50. ஏற்கனவே எவ்வளவு இருக்குது? 100. அப்ப 150 ஈக்குவல்டி எவ்வளவு? 360 டிகிரி. கரெக்டாடா கண்ணு. அடுத்தது என்ன போட்டுக்கலாம்? 2x = 360 டிகிரி. இந்த +150 டிகிரி அந்த பக்கம் போகும்போது என்ன வரும்? அடுத்தது 2x = மீதி எவ்வளவு? 360 ல் 150 போகணும். 300 ல் 150 போச்சுன்னா 150. புரியுதா புரியலையா? 150 60 கூட்டினோம்னா எவ்வளவு? 210 டிகிரி. கழிக்கிறது எப்படி கழிக்கிறோம்னு தெரியுதா தெரியலையா? ஏன்னா 150ன்றது 300 ல் பாதி. அதனால 300 ல் 150 போச்சுன்னா 150. 150 60 கூட்டினோம்னா 210. இல்ல மிஸ், நான் எப்போதும் போல கழிச்சுக்கிறேன். 0 = 0, 6 ல் 5 போச்சுன்னா 1, 3 ல் 1 போச்சுன்னா 2. எப்படி வேணாலும் கழிச்சுக்கோ. அடுத்தது என்னது? x = 210 டிகிரி டிவைடட் பை என்னது? 2. ரைட். அப்ப எவ்வளவு? x = என்னது? 2. 1 அடங்குமா? அடங்காது. அப்ப என்ன போட்டுக்கணும்? 0. அடுத்தது என்ன எடுத்துக்கணும்? 10. i 2 10. அப்ப x = எவ்வளவு? 180 டிகிரி. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கோணம் BCD இன் அளவு. கோணம் BCD இன் அளவு என்ன? 180 டிகிரி. புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? அதனால நாற்கரத்தினுடைய பண்புகள் நமக்கு நல்லா தெரியும். வெறும் நாற்கரம் தான் கொடுத்துருந்தாங்க. இப்ப நம்ம எதை வச்சு சொன்னோம்? இரு சோடி அடுத்துள்ள பக்கங்கள் சமம், அதை வச்சு பட்டம்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் கோணத்தை பார்த்தோம். கோணத்துல என்னது? ஒரு சோடி எதிர்கோணங்கள் சமம். அடுத்தது என்ன தெரியும்? நான்கு கோணம்.
சொல்லிச்சா விடை? எளிமையா இருக்கா? எளிமையா.